வீட்டில் ஏமாத்தாமே டப்பா பண்ணுவோம் தண்ணலாம் நம்மள்ட்ட இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் 90% இம்போர்ட்டட் பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தா ஃபெரோராலையும் வந்து ஒரு மிக்சர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து திருச்சி எனக்கு தெரிஞ்சவங்க. திருச்சியில் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஸ்டாப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கடை எங்கே இருக்குது, அந்த கடையில் போய் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். திருச்சி திரு நாங்கள் மெயின் ரோட்டில் உட்லேண்ட் ஷோரூம் ஆப்போசிட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க ஹெவன் ஸ்மார்ட் அப்படிங்கிற கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். கடைக்குள்ளார நுழைஞ்சோனே உள்ளே இருக்க ஐட்டங்கள்லாம் பார்த்தோன்னே நமக்கு எப்படி தோணுச்சுன்னா என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். அப்படிதான் நமக்கு கன்ஃபார்மா தோணுச்சு. இந்த கடையில் என்னென்ன ஐட்டங்கள் கிடைக்கும், நீங்க என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கறத இந்த கடையோட ஓனர் நமக்கு வந்து வேலை வரியா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்போம். இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் 90% இம்போர்ட்டட் பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு. ஹோம்மேட் சாக்லேட் டெல்லி ஊட்டி கொடைக்கானல் அந்த சைட்லேருந்து வருது. இம்போர்ட்டட் ஹோம்மேட் ஜெல்லிஸ் இருக்கு நம்மள்ட்ட. அப்புறம் வேஃபர் ஸ்டிக் இருக்கு, வேஃபர்ஸ் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, இம்போர்ட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாமே கம்மி விலையில் இருக்கும். அது இல்லாமல் MRP-லேருந்து அப் டு 50% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓனர் சொல்லி முடிச்சதை கேட்டோன்னே இந்த கடையில் என்னென்னா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கையில் ஒரு கூடி எடுத்துட்டு கடையோட நடுவில் நின்று கடையை சுற்றி பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணுச்சுன்னா இப்பவே கண்ணை கட்டுது. கடை வந்து சின்னதாக இருந்தாலும் எங்கள் ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டுற அளவுக்கு சுற்றி சுற்றி நிறைய அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ எங்கள் பார்த்தோன்னா டெய்லி இதுக்குள்ள நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. நம்ம ட்ரிச்சில் ஏதாவது ரெகுலராக கிடைக்காது. இது பட்டாசுன்னுட்டு ஃப்ரூட் அண்ட் நட்டு. ஸோ பேக்கிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குது. அதே மாதிரி பார்த்தா ஃபெரோராலையும் வந்து ஒரு மிக்சர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து திருச்சி எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ டாம்பூர் ஒன்லையும் பார்த்தா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சம கலெக்ஷன் தான். இது நம்ம வீட்டில் ஏமாத்தாமே டப்பாப்பில் நூல் கண்ணெலாம் இருக்காது. சின்ன அடுத்து பார்த்தா இந்த கேண்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கிச்சு ஜெல்லி கூட இருக்குது. ஸோ இந்த கிராக்கர்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப செமையாக இருக்கும். சீஸ் கிராக்கர்ஸ் எஸ்பெஷலி இந்த இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது நான் பார்க்குறது. ஸோ தான் இது இம்பார்ட்டன்ட் ஃபாரின் குக்கீஸ் தான் கிராக்கர்ஸ் ஆக்சுவலாக. இது பாருங்கள் ப்ளூபெரி இந்த மாதிரி ஸ்டஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ ட்விஸ்டர் முக்கியமாக நம்ம ஃபேவரட் ட்விஸ்டர் செமையாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணலாம். நாங்கள் கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு வழக்கமாக சாப்பிட்ட சாக்லேட் தான் சாப்பிடுவோம், புதுசாக ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக சாக்லேட்டை வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு பில்லை தீட்டிட்டோம். எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி தான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆஸ் யூ ஃபாலோடு நாங்கள் இப்போ போன ரீசெண்ட் ட்ரிப்ஸ் வந்து எங்களோட எல்லா ஸ்நாக்ஸும் இந்த கடை தான் வாங்கிட்டு போனோம். ஸ்டோரியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களுக்கு நாங்கள் ஹைலைட்டை போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்க. அண்ட் இந்த கடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் தான் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ட்வின் ஃபுட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.